சட்டத்தை காப்பாத்தணும், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், குற்றவாளியை தண்டிக்கணும். போலீஸ்காரன் ஒரு திமிரு இருக்கணும். மாணவர்களுக்கு வணக்கம். மேலே நான் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை PDF வடிவத்தில் வெளியிட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், நிறைய மாணவர்கள் பழைய பாடப்புத்தகங்களை படிக்க வேண்டுமா அல்லது புதிய பாடப்புத்தகங்களை படிக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அன்பு மாணவர்களே, நீங்கள் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் என்ன பாடத்திட்டங்களை வெளியிட்டிருக்கிறார்களோ அந்த பாடத்திட்டங்களில் இருக்கிற பாடங்கள், சில பாடங்கள் புதிய பாடத்திட்டத்திலும் சில பாடங்கள் பழைய பாடத்திட்டத்திலும் இருக்கிறது. அவைகளை மட்டும் படியுங்கள், போதுமானது. நீங்கள் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற அனைத்து பாடங்களையும் படிக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். நான் 26 ஆண்டுகளாக இந்த பயிற்சியை வழங்கி வருகிறேன். இதுவரை பார்த்தீர்கள் என்றால், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவன் 3 மாத பயிற்சியில் வேலைக்கு சென்றிருப்பான். ஆனால் இன்று BE முடித்துவிட்டு BSc முடித்துவிட்டு வருகிற மாணவர்கள் கூட 3 ஆண்டுகள் வரை இந்த தேர்வை எழுதியும் தேர்ச்சி பெற முடியாமல் தவிக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், கொடுக்கப்பட்டிருக்கிற பாடத்திட்டத்தை கடந்து படிக்கிறார்கள். இது தேவையற்ற ஒன்று. ஆகவே மாணவர்களே, பாடத்திட்டத்தை கொடுத்து விட்டோம், அதில் இருக்கிற பாடத்திட்டத்தின்படி உள்ள பாடங்களை மட்டும் எடுத்து படியுங்கள். வேறு எதுவும் தேவையில்லாமல் உங்களது காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். விரைவில் தமிழ்நாடு காவல்துறை தேர்விற்கான அறிவிப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். வருகிற அக்டோபர் மாதம் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆகவே உங்களது தயாரிப்புகளை சிறப்பான முறையில் ஆரம்பியுங்கள். 100% கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று வேலை வாய்ப்பை பெற முடியும். நன்றி, வணக்கம்.